ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம எப்போவுமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மேட்டையுமே வந்து நல்ல ட்ரை கண்டிஷனில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈரம் ஆயிட்டாலும் நீங்கள் வேறு மாற்றி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க்கு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரஷ்ஷெல்லாம் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். நம்ம ஒவ்வொரு முறை கழுவிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த முறை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பேடுமே அப்படின்னா, நம்ம வெசல் வாஷ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப் பேடை வந்து இந்த மாதிரி நல்ல வெயிலில் வந்து ஹீட் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து கில் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது நம்மளோட வெசல்ஸ் எல்லாமே ஹைஜெனிக்காக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக வேண்டிய வேலையே இருக்காது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை பை.